தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்கள் வணக்கம். இந்தியாவின் தேசிய விளையாட்டாக கிரிக்கெட் இல்லை என்றாலும் ஒரு மதமாகவே இங்கு போற்றப்பட்டு வருகிறது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை விட மிகுந்த பிரபலமான போட்டியாக கிரிக்கெட் கருதப்படுகிறது. 1983 நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் முதன் முதலாக சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வென்ற பிறகு இந்த போட்டி மிகவும் பிரபலமடைய தொடங்கியது. இன்று உலக அளவில் தங்களது சொந்த நாட்டிற்காக விளையாட பல லட்சம் இந்திய இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் கடுமையான உழைப்பு, போட்டக்கூடிய அர்ப்பணிப்பு, தொடர்ச்சியான பங்களிப்பு போன்ற காரணங்களால் வெகு சிலரே இந்திய சீனியர் அணியில் இடம்பெறுகின்றனர். நவீன சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணி பல்வேறு சாதனைகளை அவ்வப்போது நிகழ்த்தி வருகிறது. இருப்பினும் பல திறமையான பேட்ஸ்மேன்கள் இந்திய சீனியர் அணியில் நெடுநாட்களுக்கு இடம்பெற முடியாமல் தவிக்கின்றனர். அவ்வாறு இந்திய அணியில் சிறப்பாக விளையாடி திடீரென தங்களது முடிவை கண்ட இந்திய பேட்ஸ்மேன்கள் பற்றி இந்த வீடியோவில் காணலாம். இந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது ராபின் உத்தப்பா. இங்கிலாந்து அணிக்கு எதிரான தனது அறிமுக ஒருநாள் போட்டியிலேயே 86 ரன்கள் அடித்து இந்திய அணியின் ரசிகர்களை கவர்ந்தவர் ராபின் உத்தப்பா. அந்த காலகட்டத்தில் இவர் பல பந்து வீச்சாளர்களுக்கு அபாரமான பேட்ஸ்மேனாகவே திகழ்ந்தார். இவர் 2006 இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றார். பின்னர் சில காலம் தொடர்ந்து நீடித்து வந்தார். 2007 உலகக்கோப்பை தொடரில் இவர் இடம்பெற்றிருந்தார். இந்திய அணியின் மோசமான உலகக்கோப்பை தொடராகவே அது அமைந்தது. இதன் பின்னர் அதே ஆண்டு நடைபெற்ற முதலாவது 2020 உலகக்கோப்பை தொடரின் சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வெல்ல இவரும் ஒரு காரணமாய் அமைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தொடரில் நடைபெற்ற சில ஆட்டங்களில் மறக்கத்தக்க முடியாத அளவிற்கு தனது பங்களிப்பினை அளித்துள்ளார். அணியின் எந்த ஒரு பேட்டிங் ஆர்டரிலும் களமிறங்கி எதிரணி பந்துவீச்சாளர்களை கலங்கடித்தார். எதிர்பாராத விதமாக 2008 நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரில் இவரது ஃபார்ம் கேள்விக்குறியாகியதால் அவர் பின்னர் இந்திய அணியிலிருந்து கழற்றி விடப்பட்டார். ஏறக்குறைய 6 பின்னர் 2014 நடைபெற்ற வங்கதேச அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணியில் இடம் பிடித்த போதிலும் ஒரு அரைசதம் மட்டுமே கண்டு அதன் பின்னர் நடைபெற்ற 7 போட்டிகளில் மிகுந்த ஏமாற்றம் அளித்தார். எனவே இந்திய அணியிலிருந்து இவர் நிரந்தரமாக நீக்கப்பட இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. இருப்பினும் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வருகிறார். இதுவரை 46 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 934 ரன்களை குவித்துள்ளார். இந்த வரிசையில் நாம் இரண்டாவதாக பார்க்க இருப்பது யுவராஜ் சிங். 2000 நடைபெற்ற ICC சாம்பியன் டிராஃபி தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அறிமுக போட்டியில் யுவராஜ் சிங் 82 பந்துகளில் 84 ரன்கள் குவித்து அனைவரையும் கவர்ந்தார். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் சிறந்த மேட்ச் வின்னராக கருதப்பட்ட யுவராஜ் சிங் 2013 நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு அளித்த பங்களிப்பு இன்றியமையாதது. இவரது ஒருநாள் கிரிக்கெட் வாழ்வில் 36.56 என்ற பேட்டிங் சராசரியுடன் 8701 ரன்களை குவித்துள்ளார். 2011 உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் புற்றுநோய் சிகிச்சை மேற்கொண்டதால் ஏறக்குறைய 20 மாதங்கள் கிரிக்கெட்டை விட்டு யுவராஜ் சிங் ஒதுங்கினார். 2014 நடைபெற்ற 2020 உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற்று விளையாடி வந்த இவர் இறுதிப் போட்டியில் தமது மோசமான ஆட்டத்தினால் இந்திய ரசிகர்களின் கோபத்திற்கு ஆளானார். ஏறக்குறைய 3 இடைவெளிக்கு பின்னர் இந்திய அணிக்கு திரும்பிய யுவராஜ் சிங் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 150 ரன்களை குவித்து அணியை வெற்றி பெற செய்தார். அதன் பின்னரும் நடைபெற்ற தொடர்களில் சிறப்பாக விளையாடாத காரணத்தினால் மீண்டும் இந்திய அணியிலிருந்து கலற்றிவிடப்பட்டார். கிரிக்கெட் போட்டிகளில் பன்முக திறமைகளை கொண்டிருந்தாலும் சர்வதேச போட்டிகளில் மீண்டும் பெரிய அளவில் ஜொலிக்க தவறினார். இந்த வரிசையில் நாம் கடைசியாக பார்க்க இருப்பது கௌதம் காம்பீர். 2005 நடைபெற்ற பலமிகுந்த இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய சுவர் என்னும் ராகுல் ராவட்டுடன் இணைந்து 128 ரன்களை தமது பார்ட்னர்ஷிப்பில் உண்டாகி தமது முதலாவது சதத்தை பதிவு செய்தார் கௌதம் காம்பீர். இந்திய அணியின் அனைத்து 3 வடிவிலான சர்வதேச போட்டிகளிலும் தொடர்ந்து இடம்பெற்று வந்தார். தனது அபார ஆட்டங்களால் இந்திய அணிக்கு வெற்றி தேடி தந்துள்ளார். அதிரடி தொடக்க ஆட்டக்காரரான வீரேந்திர சேவாக்குடன் இணைந்து இவர் அற்புதமான பல பார்ட்னர்ஷிப்புகளை கம்பீர் உருவாக்கியுள்ளார். 2011 உலகக்கோப்பை தொடரின் இறுதி ஆட்டத்தில் தமது அபார பங்களிப்பால் 97 ரன்களை குவித்து இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு முக்கிய காரணமாய் அமைந்தார். மேலும் இதுவே அவரது ஒருநாள் கிரிக்கெட் வாழ்க்கை வரலாற்றில் மிகச்சிறந்த ஆட்டமாக இன்றளவும் உள்ளது. டெல்லியை சேர்ந்த பேட்ஸ்மேனான இவர் 2013 முதல் இந்திய அணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார். இவர் இறுதியாக விளையாடிய 25 ஒருநாள் போட்டிகளில் 7 அரைசதங்கள், 2 சதங்கள் உட்பட சிறப்பான பங்களிப்பை அளித்த போதிலும் இந்திய அணியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டார்.